என்று தொடங்கி ஈஸ்டர் வரையிலான நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து 40 நாட்களை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் இறை ஆட்சிக்கான மனம் திரும்புதல். நாம் வாசிக்க கேட்ட மார்க் எழுதின சுவிசேஷத்திலே முதலாம் அதிகாரத்திலே 15 வசனத்திலே வாசிக்கிறோம், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். தேவனுடைய காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வனாந்தரத்திலே வாழ்ந்துகிற அந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். பொதுவாக இந்த சாம்பல் புதன்கிழமையிலே கத்தோலிக்க ஆலயங்களிலே இருக்கிற ஒரு பாரம்பரியம், நெற்றியிலே சாம்பலை பூசி இந்த கத்தோலிக்க தந்தையர்கள் சொல்லுகிற ரெண்டு காரியம், ஒன்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், மற்றொரு காரியம் நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய், சாம்பல் சாம்பலாக இருக்கிறாய் சாம்பலாக நீ இந்த மண்ணுக்கு திரும்புவாய். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம், இறை ஆட்சிக்கான மனம் திரும்புதலாக நம்முடைய மனம் திரும்புதல் அமைவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதல்ல, மனம் திரும்புதல் முதலாவது தேவை. நான் மனம் திரும்பாதபடிக்கு நான் சுவிசேஷத்தை எத்தனை முறை விசுவாசித்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வரும் போவதில்லை. நான் இப்படியே தான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோம், ஆனால் அதிலே அர்த்தம் இருக்க போவதில்லை. பல நேரங்களிலே நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்காக மாறுகிறோம், ஆண்டவரே நீ எனக்காக இதை செய்யும் அதை செய்யும் என்று ஆண்டவரை மாற்ற விரும்புகிறோம். ஆனால் நாம் மாறியிருக்கிறோமா? நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு உதவி செய்யவும் நம்மை மாற்றியிருக்கிறோம் என்கிறதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து காலம் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருகிற காலமாக அமைய ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, உங்களுடைய சமூகத்திலே நான் வந்து நிற்கிறேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னுடைய சிந்தனைகள் உங்களுக்கு தெரியும், என்னுடைய வாழ்வு முறை உங்களுக்கு தெரியும், நான் என்ன செய்கிறேன் என்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போமானால், ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், விலங்கு காலம் ஒரு பொருள் உள்ள ஒரு காலமாக, விலங்கு காலம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வந்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர்வதற்கு உதவுகிற ஒரு காலமாக அமையும். அப்படிப்பட்ட இந்த காலங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவதாக, நாம் ஆண்டவருக்குள் வளர்ந்து பெருகி மனம் பெருகினவர்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர்மை பலப்படுத்துவதாக ஜெபம் செய்வோம்.